பேதுரு ரெண்டு படகு கொண்டு வந்தானா, ரெண்டு படகையும் நிரப்பினாராம். ஒரு படகு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு படகு பொருளாதார வாழ்க்கை. உங்களை நீங்க கிட்டக்க வரும்போது உங்களை இந்த ரெண்டுலையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பொருளாதாரம், உன் குடும்பம், எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பவுல் சொல்றான், பவுலுக்கு யூதர்களை பார்க்கும்போது இப்படிதான் அழுக வந்துச்சான். ஐயோ இப்படி அழுகிறாயலே, இப்படி சாப்பிடாம இருக்கிறாயலே, இந்த இப்போ இந்த சோத்துல இப்படி முட்டுறாயே, வெயிலிங் வால், அதுல போய் முட்டி அழுவாயே, மேசியாவை அனுப்புங்க. அதை பார்க்கும்போது கண்களில் தாரை தாரையா கண்ணீர் ஓடுதான். சொல்றான், இவர்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன். வாக்கு தத்தங்கள், ஆராதனைகள், உடன்படிக்கைகள், புத்திர சுவீகாரம் அத்தனையும் அவர்களுடையது. ஆனா அவன் கண்ணு என்ன செய்யல, திறக்கல, அழுகிறான். அப்படித்தான் இந்த ஜனங்கள், நான் பார்க்கறது பெந்தகோஸ்தே ஜனங்களை பார்க்கும்போது மனது படபடக்குகிறது, கதறல் வருகிறது. ஏனென்றால் வாழ்க்கையில 50, 100, 1000களுக்கு அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது, ஓ எத்தனை வருடமாச்சு. ஒரு மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண்ணா நீ எதை பார்க்கணும் சொல்லுங்க? மெய்ப்பெண் வயிறை பார்க்கணுமா, ஆடு வயிறை பார்க்கணுமா? ஆடோட வயிறை பார்க்கணும். ஆடு வயிறை பார்த்த மெலிஞ்சுக்கிட்டே போதும் அந்த ஆடு, போற போக்குல இருமி என்ன செஞ்சிடும் போல செத்துற லெவலுக்கு வருது. 20 வருஷத்துல இந்த ஆட்டை அந்த மெய்ப்பெண் என்ன செஞ்சிட்டான், கொன்னுட்டான். மெய்ப்பரும் வந்து எப்படி இருக்கிறான்னு தெரியல, அவங்களை குறை சொல்லக்கூட, அவங்க ரொம்ப சாதாரண. லோக்கல்ல சில மெய்ப்பர்கள் பெருசாயிட்டே போற, மெய்ப்பர் வயிறு பெருசாயிட்டே போகுது, ஆடுகள் மெலிந்து கொண்டே போகுது. அது ஒரு குரூப்பு. இங்க மெய்ப்பனும் மெலிஞ்சிடறான், ஆடும் மெலிஞ்சிருது. அங்கே 5,000 பேர் கொடுத்தாரு ஏசு. இங்க 5,000 பேர் அப்பத்தி 5 பேர் உட்காந்து கமிட்டியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, மெய்ப்பெண் நல்லவர் என்றால் அந்த சபைக்கு வர்ற ஆட்டோட வைத்து பார்க்கணும். 5 வருஷமா நான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் சார், 5 வருஷமும் போயிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோட வைத்து பார்க்கணும். பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆத்மா சைக்கிளில் வந்துச்சு, இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவங்க குடும்பத்தில் அற்புதம் நடந்திருக்கு, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க காரில் வந்து இறங்குறாங்க, அவங்க சொந்தமாக வீடு வாங்கிறாங்க. அந்த மெய்ப்பெண், அந்த ஆடு நல்லா பெருகிருக்கு, அவர்கிட்ட வியாதியெல்லாம் போயிருச்சியா, வரும்போது பலவீனத்தோடு வந்தார், நீ வியாதி இல்லாமல் இருக்காரு, சுகமாக இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு, இப்போ இந்த ஆடு நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மெய்ப்பெண் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறான். ஆமாம், இயேசு சொன்னார், நானே வழி, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அண்டர்லைன் தி வேர்டு, உள்ளே மட்டுமல்ல உள்ளும் புறமும். இதுதான் அங்க மிஸ் ஆகுது பெந்தேகோஸ்தே சர்ச்சில். என்ன மிஸ் ஆகுதுன்னா, உள்ளே போஷிப்பதை பத்தி பேசுகிறார்கள், வெளியே என்ன செய்றாங்க சொல்லுங்க, வெளியே போஷிக்கப்படல. உள்ளமை ஆவியில நாளுக்கு நாள் நாங்க வளர்றோம் சார், ஆனா வெளியில அவர்கள் நாளுக்கு நாள் ஏழ்மையும் தரித்திரத்துக்கும் வியாதிக்குள்ளும் சொல்ல கடந்து செல்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நீங்கள் உள்ளும் புறமும் போஷிக்கப்படுவீர்கள். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க உள்ளும் புறமும், உள்ளும் புறமும் ரெண்டு தடவை சொல்லுங்க, உள்ளும் புறமும், உள்ள மட்டுமா வெளியே மட்டுமா, உள்ளையும் வெளியையும். அல்லையா, பேதுரு ரெண்டு படகு கொண்டு வந்தானா, ரெண்டு படகையும் நிரப்பினாராம். ஒரு படகு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு படகு பொருளாதார வாழ்க்கை. உங்களை நீ கிட்டக்க வரும்போது உங்களை இந்த ரெண்டுலையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பாரு, உன்னுடைய பொருளாதாரம், உன் குடும்பம், எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு பாத்திரம் இல்லை சார், நம்ம ஒன்றும் பரலோகத்துக்குரியவர்கள் சார். அப்ப நேரம் மலையிலேருந்து குதிச்சு பரலோகத்து போயிரு, எதுக்கு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இங்க உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம்னா எதுக்கு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாங்க சாட்சியா இருக்கும்படி வாழ்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் எதை பார்க்கிறாங்க, இயேசுவை பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, மெய்ப்பர்கள் தவறானதை பிரசங்கிப்பதனாலே ஆடுகள் தவறானதை நம்புகிறது, தவறான இடத்துல போய் என்ன செய்யறாங்க, சிக்கிறாங்க. என் வழியாய் ஒரு உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். புறம்பே மேய்ச்சல் கிடையாது, புறம்பே அழிஞ்சாதான் உள்ள பெருக முடியும் என்று சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. அதுக்கு அவங்க உபயோகித்த வசனம் என்ன தெரியுமா, என்ன, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழியிறான். அப்படின்னா அவன் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழியிறான்றது எதை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, உன் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், அழியும், சுகர் வரும்,
உனக்கு வந்து காய்ச்சல் வரும், பல வியாதிகள் உன்னை வெளியே தாக்கும், ஆனால் உள்ளே நீ புதிதாக்கப்படுகிறாய் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சரியான வசனத்தை தவறான வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இது சரியான வியாக்கியானம் அல்ல. உள்ளான மனுஷன் என்பது ஆவிக்குரிய மனுஷன், அவன் வந்து தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த ஆவி மனிதன் பூரணமா இருக்கிறான். ஆனா வெளியில் இருக்கிற சரீரத்தில் இருக்க மனுஷன் பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா அழியிறான், உள்ள இருக்கிற அப்படியே வெளியே வரான்றான். இதத்தான் பவுல் சொல்றாரு, புறம்பான இந்த தவறுகள் செய்கிற மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறான். இத பேசினா இவர் புறம்பான மனுஷன்னா இந்த கை கால் வரல, இல்ல இல்ல இல்ல, இந்த சரீரத்தை சொல்லல, சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள். புறம்பான மனுஷன் அழிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு விரலை வெட்டி எடுத்துரு இல்ல சொல்ற. புறம்பான மனுஷன்னா இந்த விரலையும் சரீரத்தை குறிக்கல, இதன் கிரியைகள் குறிக்கப்படுகிறது. இந்த கிரியைகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மாறுகிறது. உள்ளே நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம். உள்ளே இருக்கிற அந்த மனுஷன் ஒரு நாள் அப்படி வெளியே வந்து நிக்கிறான். இயேசு நாமத்துல கரங்களை தட்டி கர்த்தரே நீ சொல்வோம். அதான் ஃபாதர் பாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது, சோர்ந்து போகாதே அப்படின்றாரு. என் அன்புக்குரியவர்களே, சொப்புறமான மனிதன் என்பது சரீரத்தை அழிப்பதல்ல. சரீரம் நல்லா இருக்கணும், ரொம்ப முக்கியம். சரீரம் நல்லா இருக்கணும். உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் சரீரம் ரொம்ப முக்கியமானது. புறம்பான மனுஷன் அழியிறான்னா இந்த சரீரத்தை அழிக்கிறது இல்லை, சரீரத்தின் கிரியைகளை அழிப்பது. நிறைய பேர் சரீரத்தை அழிப்பாங்க, ஜபம் சாப்பிடாம இருந்து அல்சர் வந்துடும், அல்சர் வந்து ஆனால் சரீரத்தை அழிச்சிருவாங்க. ஆனால் கோபம் மட்டும் என்ன செய்யாது, அழியவே அழியாது. சரீரத்தை அழிக்கிற நீங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள். அதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. சரீரத்தை அழிச்சதுக்கு, சரீரத்தை அழிக்கக்கூடாது. அது அழிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை வந்து சாப்பிடாம வந்து நான் கெடுக்கக்கூடாது இல்லையா. ஆ, நல்லா போஷிக்கணும் சரீரத்தை. தின் போயிட்டே கர்த்தர் சொல்லார், நாலு முந்திரி பேர் போட்டு வாயில போட்டுக்க, இந்த ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டுக்க, ரைட்டு, அப்படியே நாலு பேரிச்சம்பளை சாப்பிட்டு அப்படியே போயிட்டேரு. இயேசு நாமத்தில் நான் என் ஆலயத்தை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்ய விவரிப்பேன். என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் அதை விரும்ப வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் விரும்ப வேண்டும்.